हेलो एवरी वन नानु मंत्रा दीपक वेलकम टू चैनल नम्बर वीडियो ये पी पाकपो अब टेस्ट नंबर 15 आंसर की वित् एक्सप्लेनेशनो नम कम्लीट पाकपो क्वेश्चन अटेंड पड़ा फर्स्ट क्वेश्चन अटेंड पड़िड़ें अदक 50-50 चैलेंज अक्सप्ट पड़ूंग ओके फिफ्टी चैलेंज मैक्सिमम यार 50-50 कड़ी इनमें टफादा एनी वन पर्सन यहाँ की कमेंट पड़ी पांग मैक्सिमम यारोल सो चेलेंजा ना उड़क मुड़क अंत चेलेंज अक्सप्ट पड़ी 50-50 एड़क ट्राई पड़ूंग ओके ओके डायरेक्टा वांग वीडियो को ले ओके सो इन आंसर की वित् एक्सप्लेनेशन कंप्लीट नाम पाकपो अंड देन नम्बर यूट्यूब चैनल नया एक्साम अनाउंसमेंट आगे नया विषय फ्री क्लासेस उंग फ्रेंड्स नया शेयर पड़ूंगे सपोर्ट पड़ी इनमें नया मोटिव ना नया क्लासेस कंपा यूस्फुला मुड़क नया शेर पड़ूंग सपोर्ट पड़ूंग ओके डायरेक्टा आंसर की स्टार्ट पड़ा क्वेश्चन नंबर वन इंडिया संगतिन मुदल तलेवरुं चेन्नई मानगराचिन मुदल तुनै मेयर यार अबीना डॉक्टर मुत्तुलक्ष्मी रेड्डी फर्स्ट वन आंसर डॉक्टर मुत्तुलक्ष्मी रेड्डी सट्ट मेलवी तेरंदेडुक्कप्पट्ट मुदल पेण्मणियुम अवंगदा मुदल तुनै मेयर अंड इंडिया पेण्गल संगतोड मुदल तलेवर एल्लामे कंप्लीटा अवंगदा देवदासिय वंदु ओलिक्कत्तुक्कु पाडुपट्टवंगलुम अवंगदा अव्वै इल्लत्तै तोडंगनदु अवंगदा अंड देन पुट्टुनोय हॉस्पिटल वंदु एस्टाब्लिश पण्णदु एल्लामे अवंगदा பாரதியார் 4 பாரதிதாசன் சோ அதனால தெளிவா அத பாத்துச்சுக்கோங்க அடுத்து क्वेश्चन நம்பர் 5 தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் ஒழிப்பு சட்டத்துக்கு போராடியது யாரனா முத்துலட்சுமி ரெட்டி அவங்க கூட துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் क्वेश्चन நம்பர் 6 வேலூர்ல இலவச மருத்துவத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினா அண்ட் தென் ஐடாஸ் சோஃபியா ஸ்கட்டர் ओके सोफिया स्कटर मिग मुख्य नबर कंडिप्पा केक्क वायप्पु पेज नंबर 127 पाथुच्चुकोंगे 9th स्टैंडर्ड इयर नंबर 5 कु तान पाक्करोम अंड क्वेश्चन नंबर 7 अव्वै इल्लम तुडंगप्पट्ट आंडु 1930 ल सांतोम्पुक्कु पक्कत्तुल दान अव्वै इल्लम तुडंगिरुप्पांग यारना डॉक्टर मुत्तुलक्ष्मी रेड्डी क्वेश्चन नंबर 8 தடைகளை மீறி கல்வி கற்க பண்டிதர் அவர் யார் அப்படினு கேட்டாங்கனா பண்டித ராமாபாய் पंडित रामाबाई क्वेश्चन नंबर 9 இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பகம் என்ற அமைப்பை நிறுவி குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தது யாரனா கைலாஷ் சத்யார்த்தி கைலாஷ் சத்யார்த் அவர்தான் வந்து கொடுத்திருப்பார் ஓகே 2014 கான நோபல் பரிசு பெற்றவர் அவர் அண்ட் क्वेश्चन நம்பர் 10 பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடி நோபல் பரிசு வென்றதுனா யூசப் மலாலா क्वेश्चन நம்பர் 10 ஆன்சர் யூசப் மலாலா அண்ட் क्वेश्चन நம்பர் 11 பெண்களுக்கான கல்வி தொடங்கி ஸ்கூல தொடங்கி முதல் ஆசிரியர் யார் அப்படினா சாவித்ரி பூலே ஓகே சாவித்ரி பூலே ஜோதிபா பூலேவோட வைஃப் தான் சாவித்ரி பூலே क्वेश्चन நம்பர் 12 கல்வி திருமண உதவி தொகை ஆகியவற்றின் தொடர்புடையதுக்கான திட்டத்தின் பெயர் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் 12 ஆன்சர் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் क्वेश्चन நம்பர் 13 இலவச கல்வி உதவி திட்டம் பட்டம் ஏற்படுத்துவதற்கானது आंसर ईवेरा नागम्मई कल्वी उदवी तिट्टम ईवेरा नागम्मई कल्वी उदवी तिट्टम क्वेश्चन नंबर 14 पट्टिनत्तार पाराटिय मूवर आसिरियरना नीलांबिगै अम्मयार मरेमले अडिगलोड डाटरान नीलांबिगै अम्मयार अंड क्वेश्चन नंबर 15 कोत्तारी कुलु एंद आंडु उरुवाक्कप्पट्टदु 1964 1964 क्वेश्चन नंबर 16 சாரதா சட்டம் 1929 உருவாக்கப்பட்டது 1929 क्वेश्चन नंबर 17 சூரியன் என்ற நூலின் ஆசிரியர் ராஜேஸ்வரி அம்மையார் 18 முப்பெண்மணிகள் வரலாறு ஆசிரியர் நீலாம்பிகை அம்மையார்
क्वेश्चन नंबर 19 परमाणु पुराणम आश्रियर राजेश्वरी अम्मयार अवर्गल। क्वेश्चन नंबर 20 கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் குறிப்பிடப்பட்ட நூல் என்னன்னு கேட்டிருக்கிறேன் குடும்ப விளக்கு ஓகே ஆசிரியர் பாரதிதாசன் 21 நவிலல் என்றால் சொல்லல் நவிலல் என்றால் சொல்லல் 22 மின்னால் அப்படினா ஒளிர மாட்டாள் மின்னாலை அப்படினா மின்னலை போன்றவள் ஓகே மின்னால்னா ஒளிர மாட்டாள் 22 ஆன்சர் 23 மின்னாலை அப்படினா மின்னலை போன்றவள் 23 ஆன்சர் மின்னலை போன்றவள் क्वेश्चन नंबर 24 பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் கூறியவர் பாரதி क्वेश्चन नंबर 25 பெண் எனில் பேதை என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் 26 மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 27 பாரதிதாசன் அவர்களோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் Year 1969. Year 1969. Question 28. உரையாமை விதையாமை last group 2 ல கேட்டது எதிர்மறை தொலைபெயர். Okay. உரையாமை. Okay. இந்த ஆமை முடிஞ்சிருந்தாவே அது வந்து என்னன்னா எதிர்மறை தொலைபெயர் ஞாபகம்ங்க. அந்த முதல் வார்த்தையை வந்து இது பண்ணிட்டீங்கனா முதல்ல இருக்க வார்த்தையை பின்னாடி இருக்க வார்த்தையை கட் பண்ணா அது வந்து ஒரு தொலைபெயர் அத கட்டளையா இருக்கும். உரை எதிர் அப்படிங்கறது கட்டளையா இருக்கும் ஞாபகம்ங்க. क्वेश्चन 29 விதையாமை நார்வ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் 29 ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம் क्वेश्चन 30 நார்வ என்பதற்கான அறிஞர் பொருள் முளைப்ப क्वेश्चन 31 சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் क्वेश्चन நம்பர் 32 சிறுபஞ்சம் மூலத்தில் மொத்தம் 5 வேர்கள் இருக்கு கண்டங்கத்ரி சிறுவழுதி சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி கண்டங்கத்ரி சிறுவழு துணை சிறுமல்லி பெருமல்லி மற்றும் நெருஞ்சி ஓகே 5 இருக்கு மொத்தம் क्वेश्चन நம்பர் 33 மாக்காயனரின் மகர் காரியாசன் क्वेश्चन நம்பர் 34 காரியாசன் இயற்பெயர் காரி அது மட்டும் தான் வரணும் ஓகே அது இருந்தா கரெக்ட்டா டிக் பண்ணுங்க இயற்பெயர் காரி क्वेश्चन நம்பர் 35 विक्टोरिया सियुकी எந்த வயசுல புகழ் பெற்றானோ 15வது வயதில் 15 क्वेश्चन नंबर 36 பாரதியார் புகழ் பெற்ற வயது 11 क्वेश्चन नंबर 37 மாவீரன் அலெக்சாண்டர் புகழ் பெற்ற வயது 16 क्वेश्चन नंबर 38 வள்ளலார் புகழ் பெற்ற வயது 10 அந்த क्वेश्चन नंबर 39 கலிலியோ புகழ் பெற்ற வயது 17 17 क्वेश्चन नंबर 40 திருகடகத்துல மொத்தம் எத்தனை மூலிகைகள் இருக்கு அப்படிን கேட்டா 3 திருகடகம் 3 ஓகே क्वेश्चन नंबर 41 ஏலாதில மொத்தம் எத்தனை மூலிகை இருக்குனா 6 ஏலாதனா 7 கிடையாது 6 ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த क्वेश्चन नंबर 42 நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் क्वेश्चन नंबर 43 5 ரூபாய் உருவாக்கப்பட்ட ஆண்டு நாணயம் உருவாக்கப்பட்ட 2009 2009 அண்ணா லைப்ரரி ஏற்றப்பட்ட ஆண்டு 2010 क्वेश्चन नंबर 44 2010 क्वेश्चन नंबर 45 இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர் அறிஞர் அண்ணா இந்த பகுத்தறிவு சுயமரியாதையானவே தக்க நமக்கு பெரியத நபணும் கண்டிப்பா கிடையாது இந்த ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் தான் மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு அப்படினு சொல்லி கேட்டு பர்టిక్యులரா சொன்னாங்கன்னா யார் அப்படினா அண்ணா அறிஞர் அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க क्वेश्चन नंबर 46 மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை கூறியவர் அறிஞர் அண்ணா 46 ஆன்சர் அறிஞர் அண்ணா பேஜ் நம்பர் 137 ல இருக்கிற அந்த பாக்ஸ்ல இருக்கிற மேற்கோள்கள் கண்டிப்பா ஒன்னு வரும் படிச்சு வச்சுக்கோங்க அந்த क्वेश्चन நம்பர் 47 ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மஹால் நூலகம் ஓலைச்சுவடிகள் அங்க அதிகமாக இருக்கு ஓகே क्वेश्चन நம்பர் 48 தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிற நூலகம் என்ன கன்னிமாரா லைப்ரரி சென்னை எழும்பூர்ல இருக்கு क्वेश्चन நம்பர் 49 முதல் பொது நூலகம் இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் ஓகே திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் முதல் பொது நூலகம் क्वेश्चन नंबर 50
இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகமான கல்கத்தா நூலகம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய நூலகமாக சொல்லப்பட்டிருக்கு. 1836 தொடங்கப்பட்டு 1953 தான் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்தது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், ஓகே, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான், அதுதான் வந்து மிகப்பெரிய உலகத்திலே மிக பெருசு, யூஎஸ்ஏல இருக்கு. ஸோ டோட்டலாக 50 வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருப்பீங்களோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இன்னும் தெளிவாக ரெடி ஆகிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.